ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாவோஸில் வந்துட்டு கம்போடியா போகிறதுக்காக வந்துட்டு பார்ட்ரு போயிருந்தோம். பட் வந்து நம்மக்கிட்ட காசு இல்லை, ஒரு ஆளுக்கு வந்து $1000 இருந்தால் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ ஃபைனலாக ரெண்டு பேருக்கு நீங்கள் $1000 எடுத்துகிட்டு வாங்க நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் நம்மளால் உடனே வந்து இந்த $1000 அரேஞ்ச் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதனால் வந்து திருப்பியும் வந்துட்டு நம்ம லாவோஸில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ, அதாவது நாக்காசாங் அப்படின்ற இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கேயே நம்ம திருப்பி வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு ரூம் ஒன்று போட்டுட்டு, ஸோ இங்கே ஒரு 2 நைட் ஸ்டே பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. பிகாஸ் என்னென்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நம்ம இது பண்ணுது, சாட்டர்டே அண்ட் இன்னைக்கு சண்டே. ஸோ நேற்று பேங்க்லாம் லீவு எப்படி பண்ணி இது பண்ணுறது தெரில. ஆனால் அதே லாஸ்ட் டைம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்ரீலங்கன் என்னன்னா இப்போ கால் பண்ணி கேட்டோம், ஸோ வாங்க ஷாப் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஹெல்ப் பண்ணி வந்துட்டு அமௌண்ட் ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ திருப்பியும் பார்டருக்கு போகிறோம். ஸோ என்னன்னு தெரியல. ஸோ ஆல்ரெடி நம்ம லாவோஸில் வந்து எக்ஸிட் கொடுத்தது வந்து கேன்சல் பண்ணிட்டேன், திருப்பி உள்ளே வந்தோம். ஸோ அவங்ககிட்ட இப்போ போய் பார்த்து பேசிட்டு ஸோ உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரில. ஸோ கம்படியாக போகுமா அப்படின்றதும் தெரியல. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாக்காசன் பேரடைஸ் ஹோட்டல் அப்படின்ற ஹோட்டலில் தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு லாவோஸ் அண்ட் கம்போடியா பார்டருக்கு வந்து போகிறது வந்து ஒரு 17 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து இந்த லொக்கேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கம்போடியா பார்டர் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் நீங்கள் ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம தங்கியிருக்க ஹோட்டலோட ரூம் டூர் போயிடலாம். ஸோ கைஸ் இதுதான் நம்ம ஹோட்டலோட ரிசப்ஷனு. அண்ட் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். அண்ட் இது வந்து ஒரு 35,000 டிப் அந்த மாதிரி வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி அப்படின்னு சாப்பிட்ணும் அப்படின்னா. ஸோ நம்ம இங்கேருந்து வெளில போனால் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம இங்கேயே சாப்பிட்லாம். ஸோ இங்கேயே தண்ணி பாட்டில் அந்த மாதிரி விஷயமும் இருக்கும். ஸோ டீசனான ப்ரைஸ் தான், வேறு வழியில். ஏன்னா உள்ளே நம்ம பார்த்தோன்னா 30,000 டிப்பு அந்த மாதிரி சார்ஜஸ் ஆகும். பட் இங்கே 35,000 அந்த மாதிரி வருது. ஸோ ஓகேங்க, நம்மளுடைய ரூம் பார்க்கலாம். கீ ஹேண்ட் இருக்கு. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, பக்காவாக இருக்குங்க. ஸோ ஓகேங்க, நம்ம தங்கியிருக்க ரூம் பார்த்தீங்கன்னா ரூம் நம்பர் 8. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூம் இருக்குது. அண்ட் இங்கே வெளில உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வேகமாக ரூமில் பார்த்துடலாம். அண்ட் ரூம் உள்ளே ஓப்பன் பண்ணால் ஒரு கிங் சைஸ் பெட்டு. அண்ட் இங்கே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வந்து போட்டிருக்காங்க, ஒரு விண்டோ மாதிரி இருக்குது. ஆனால் ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. அண்ட் வந்து சின்னதாக வந்துட்டு ஒரு டிவி. அண்ட் இங்கே சின்னதாக ஒரு அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து 2 காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏசி அண்ட் கூலிங் ஓகே தான். பட் வெயில் ரொம்ப அதிகம், 36 டிகிரிக்கு மேலே போச்சு. அதனால் நைட் டைம் ஓகே, மார்னிங் இதுவாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு இங்கே ஒரு ரூம் அது. ஸோ நம்ம ஏதாவது லக்கேஜ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அண்ட் சின்ன மினி ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது, ட்ரெஸ் ஹோல்டரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமு. ஸோ ரெஸ்ட் ரூம் ரொம்ப பெருசுங்க. ஸோ ஷவர் பண்ணுறதுக்கான அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் ஹீட்டர், நார்மல் மிரர், ஸோ அந்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 டிப் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க லாவோஸில் ஃபுல் காஸ்ட்டில். ஸோ நம்ம அப்படியே எடுத்து ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டு ஹோட்டலோட அவுட்டோர் விஷயம் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஹோட்டலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க. ஸோ நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஸோ அந்த பக்கமாக ஒரு 10-12 ரூம்ஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் ஒரு 10-12 ரூம்ஸ் இருக்கும். ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான ஹோட்டல் அது. ஸோ இதுதான் ஸ்விம்மிங் பூல் ஸோ கிட்ஸ்க்காக. அந்த பக்கம் வந்து நம்ம பெரியவங்க இது பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஸ்விம்மிங் பூல். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா வியூ நல்லா இருந்துச்சு, லைட்லாம் போட்டு ரொம்ப உணவாக பண்ணிட்டுருந்தாங்க. ஓகேங்க, ஸோ மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ அதே வண்டி, அதே அண்ணன், அதே நாங்களும் அதே ஆள் தான். பட் சட்டம் மட்டும் மாற்றிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் கூட சட்ட சென்டிமெண்டாக இல்லைன்னு சொல்லி சட்டம் மாற்றிருக்கேன். ஸோ போய் பார்ப்போம் கம்போடியா என்ன செய்ய காத்திருக்குன்ட்டு. திருப்பி நாட்டசாங்கெலாம் வந்துருக்கோம், போய் பார்ப்போம்.
ஓகேங்க. ஸோ திருப்பியும் அந்த எங்கே ஆரம்பித்தோமோ அதே கம்போடியாவோட வந்திருக்கோம். ஸோ பாப்போம் என்னென்ன இது பண்ணுறானுங்கன்ட்டு. ஹலோ சார், வேறு எப்படி கம் சார்? ஹலோ ஹலோ சார், ஓகே ஓகே, வேறு எப்படி கம் சார்? விசா, கம்ப்யூட்டர் விசா. ஓகே ஆ ஓகே. ஸோ வாங்க போவோம். வீசா கட்டலையா? ஸோ ஓகேங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து நான் என்ன பண்ணால் ஒருத்தங்க அவங்க வந்து தெரியவங்கன்னு சொல்லி ஓட்டில் ஒருத்தர் நம்பர் கொடுத்தாரு பார்த்திங்களா, அவங்ககிட்ட வந்து பேசணும். அவன் என்னடானா வந்து உள்ளே கூட்டு சைடில் ஒரு ரூம் இந்த மாதிரி இடத்து பாருங்க, இந்த மாதிரி இடத்துல உட்கார வச்சு பேசி பேசுன்னு பேசினான். ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு பேசினான். பேசிட்டு $145 வந்து கொடுக்கணுமா ஒரு ஆளுக்கு, என்னென்னா $1000 வேணுமா. அந்த $1000 இருந்தாலும் இன்கேஸ் இந்த மாதிரி சார்ஜஸ்லாம் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க, ஆளில் சார்ஜஸ் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டு இது பண்ணிக்கிறான். இல்லைனா நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஐடியா சொல்கிறான், நீங்கள் தாய்லாண்டு லாவோஸ்லேருந்து தாய்லாண்ட் போய் போங்க அப்படின்றான். ஸோ அதான் ஒன்றும் புரியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வர நம்ம சாட்டர்டே சண்டேல மாட்டனால எம்பசியும் கிடையாது. ஸோ எம்பசி கால் பண்ணி பார்த்தா கம்போடியாவுக்கு கால் பண்ண முடியல, ஏன்னா இந்த ஃபோன்லேருந்து கால் போகலை. அண்ட் லாவோஸில் இருக்கக்கூடிய எம்பசி கால் பண்ணால் ஃபோன் ரிங் ஆகுது, எதுவுமே ரெஸ்பான்ஸே இல்லை. ரொம்ப இதாக இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணலாம். சரி, ஸோ வேறு கண்ட்ரில தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரானுங்க போகிறானுங்க. ஸோ நம்மளை மட்டும்தான் பார்த்தோன்னா தவிர்த்து துவைக்கிறானுங்க வரணும். ஸோ இங்கே வந்து கூப்பிட்டு வந்துட்டு பின்னாடி வந்து ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசினாங்க. அவனும் வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் அனுப்பிச்சி விட்டான். இவ்வளோ கேட்குறாங்க கடைசி $140 சொல்லி இப்போ $124 வச்சுக்கிறான். ஸோ நாங்களும் வந்து ஒரு $80 கேட்டோம், நடம் பிடிக்கிறான் அவன். ஸோ இந்தியன் பாஸ்போர்ட்டை வந்து எவ்வளோ கேவலமாக பார்க்கணுமோ அவ்வளோ கேவலமாக பார்த்தானுங்க. சே, ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. வேர் யூ ஃப்ரம்? இந்தியா அப்படின்னோடனே. ஸோ ஒரு ஒரு கண்ட்ரியோட பாஸ்போர்ட்டை வந்து இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸோ கைஸ், திருப்பி நம்ம வந்து நாக்கா சாங் இடத்துக்கு போகிறோம். பாருங்கள், இவங்கெல்லாம் பாருங்கள் இவ்வளோ ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இவங்களாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ ஒருத்தன் ஒன்றுமே கேட்கல. ஸோ ஓகே, பார்ப்போம் வேறு ஏதாவது ஆப்ஷன் அமைச்சா.